தப்பு பண்ணலைனா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு மன்னிப்பு கேட்ட ஐடியாவே சரமாரியாக சனம் சட்டி சாடி வராங்க. நாம் அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருந்த பிக்பாஸ் சீசன் 7 கடந்த அக்டோபர் 1st பிரம்மாண்டமாக ஆரம்பமானது. இந்த சீசனில் கோல் சுரேஷ், பவா, சரவண விக்ரம், விசித்ரா, நிக்சன், ஐஷு, விஜய்வர்மா, அனன்யா ராவ், யுகேந்திரன், பிரதீப், விஷ்ணு, பூர்ணிமா, மாயா, ஜோவிகா, மணி, ரவினா, அக்ஷயா, வினுஷா ஆகிய 18 போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. கடந்த 6 சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்த பிக் பாஸ் இந்த சீசனில் 2 வீடு என கூறி போட்டியாளர்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த நிலையில் தான் கடந்த வாரங்களில் ரெட் கார்டு கொடுத்து பிரதீப் வெளியே அனுப்பப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் வீடு உட்பட சமூக வலைத்தளங்களை சர்ச்சை வெடிக்க ஆரம்பித்துள்ளது. அந்த வகையில் பிக்பாஸ் பிரதீப் வெளியே வருவதற்கு காரணமாக இருந்த ஐஷு தற்போது மன்னிப்பு கேட்டு கடிதம் ஒன்றை பகிர்ந்திருக்கிறாங்க. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக நடிகை சனம் செட்டி அவர்கள் பிரதீப்புகளின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாரா? அப்படி இருந்தால் அவரது மன்னிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை என்றால் இது பொதுமக்களிடமிருந்து தப்பிக்கும் ஒரு மன்னிப்பாகவே தோன்றுகிறது. ஆனால் ஏன் நீங்கள் பிரதீப்பிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அவர் மீது குற்றம் சாட்டியதற்கு ஆதாரம் இல்லை என்றால் ஏன் இப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும்? ஏன் அவரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நபராக கூற வேண்டும் என கடுமையாக கொந்தளிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி தான் சமூக வலைத்தளங்களை மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியுள்ளது.